வணக்கம் டுரிவிபட்டி, நான் பார்கோ கேசவன். டைனி கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸோட புது டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். August 7 தான் இது வந்து ரிலீஸ் ஆச்சு. மொத்தமாக இதில் வந்து 8 எபிசோடு உண்டு. ஒரு ஒரு எபிசோடும் 25 மினிட்ஸ், கரெக்டாக 25 மினிட்ஸ். ஒரு ஒரு எபிசோடுக்கும் வந்து யூஎஸில் இருக்க ஒரு ஒரு ஸ்டேட் பேர் வச்சுருப்பாங்க. நியூஹாம்ஷியர், லூசியானா, அப்புறமா வந்து நியூயார்க் அப்படின்ட்டு ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. ஆனால் இது வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியே கிடையாது. நான் நெட்ஃப்ளிக்ஸில் தேடின போது சூடோ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த டேர்ம் என்னன்னு தேடின போது இது வந்து ஒரு டாக்கு ஸ்டோரி இல்லைன்னா டாக்கு ஃபிலிம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வழக்கமான டாக்குமெண்ட்ரி வந்து ஜஸ்ட்டு போய் காட்டிலையோ இல்லைன்னா எங்கேயோ உட்காந்து ஒரு கேமரா வச்சு அங்கே வர மிருகத்தை வந்து படம் எடுத்து அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு கதையை எழுதி இவங்களோட ஒரு மிருகத்தெல்லாம் வச்சு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஜொனாதன் ஜோன்ஸ், மேபி நம்ம வந்து இவர் வந்து ஜொனாதன் ராமநாதன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம விலங்குலாம் வச்சு நமக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அம்மன் படம்லாம் எடுத்துகிட்டு இருப்பார் ராமநாராயணன். ஸோ அந்த மாதிரி அவன் ராமநாதன் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அந்த ராமநாராயணன் அவர் மறந்து யானை பாம்பு இதெல்லாம் வச்சு நிறைய எடுத்துகிட்டு இருப்பார் ரொம்ப வருஷமாக. அவர் வந்து இப்போ தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது. பட் அந்த மாதிரி இந்த ஜொனாதன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் இல்லை எலி தான் வந்து பல விதமான எலியாக வருது. லைக் கங்காரு ரேட் அப்படின்ற, கங்காரு மைஸ் அப்படின்ற வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த கங்காரு மைஸு, அதுக்கப்புறம் இந்த பான் அவுல் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு இந்த கதை எடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் கதை தான், ஆனால் இதை சொன்ன விதம் அப்படிங்கிறது தான் இல்லை இம்பார்ட்டன்ட். பக்கவாக அப்படி பூந்து விளையாடி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது கண்ட்ரோல்டு அனிமலாகவே இருந்தாலும் ட்ரெயின்டு அனிமலாகவே இருந்தாலும் அதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்றதே ஃபஸ்ட்டு தெரியல, புரியல, அது ஒரு விஷயம். பட் அதை வச்சு இந்த சொன்ன கதை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் மூவி தோத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து செமையாக வந்து எடுத்திருப்பான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு எபிசோடுக்கும் வந்து ஒரு ஒரு பேர், நியூயார்க், லூசியானா, நியூஹாம்ஷியர் அப்படின்னு யூஎஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட் பேர் தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து மெயினாக யூஎஸ் ஆடியன்ஸை கவர்றதுக்காக தான். ஆனால் இதில் பல விஷயம், பல எபிசோட்ஸு மோஸ்ட் ஆஃப் த இது எடுத்தது எல்லாமே வந்து யூகேயில் தான் போல இருக்குது. இந்த ஜொனாதன் ஜோன்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு யூகே பேஸ்டு ஃபிலிம் மேக்கர். இவர் வந்து டேவிட் அட்டன்பரோ கூடலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட், கண்ட்ரோல்டு அண்ட் ட்ரெயின்டு அனிமல்ஸ் இதை தான் வச்சு படம் எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. லைக் இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா குட்டி எலி, அப்புறமா அவுள், ஈகிள், பாம்பு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி டக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கே. அது வந்து அதுதான் கடைசி எபிசோடுன்னு நினைக்கிறேன், இல்லை கடைசிக்கு மொதல் எபிசோடு அது, அந்த வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வரும். செம்ம க்யூட்டாக இருக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கே, அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பட் இதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் கேமரா. இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி பின்னிருக்கான் அந்த கேமராமேன் வந்து யாரோ ஒருத்தர் செம்ம என்ஜாய் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு ஒரு விஷயமும் அது என்ன தான் கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டில் எடுத்திருந்தாலும் அதை காமிச்ச விதங்கிறது செம, அப்படியே அவ்வளோ சஸ்பென்ஸாக. அதுவும் கேமரா இங்கு எடுக்கலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்ட்டு கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி போய் தான் கற்றுக்கணும். கேமராவில் விருப்பம் இருக்கவங்க, ஃபோட்டோகிராஃபியில் விருப்பம் இருக்கிறவங்களாம் இது கண்டிப்பாக வந்து அவ்வளோ ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கெங்கெல்லாம் கேமரா வைக்கலாமோ அங்கெங்கெல்லாம் வச்சு அந்த அனிமல்ஸோட பிஹேவியரை வந்து காமிச்சிருப்பாங்க, பின்னிருப்பாங்க ஒரு ஒரு விஷயமும். அப்படியே அந்த சினிமா ஹீரோக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்குரில் எபிசோடு ஒன்று இருக்குது. அது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மியூசிக் போட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நேச்சர் லவ்வர்ஸ், இந்த டாக்குமெண்ட்ரி விரும்பிகள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி. என்ன தான் இது ஸ்டேஜ்டு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மைண்டில் ஒரு விஷயம் இருந்தது, பட் இந்த கதை இதை வந்து அவ்வளோ சஸ்பென்ஸாக கொண்டு போன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமாகவே, அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே படலை. ஸோ இது வந்து ஒரு எபிசோடும் 25 நிமிஷம், ஒரு 2 வீக்கெண்டு ஆர் ஒரு வீக்கெண்ட், ஜஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேலே இதை வந்து முடிச்சிடலாம். 2 மணி நேரம் உட்காந்திங்கன்னா 4 எபிசோட், அடுத்த 2 மணி நேரத்தில் இன்னொரு 4 எபிசோட் முடிஞ்சுது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோ ஒரு சீரீஸ். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு ரிவ்யூவில் சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.